வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு உங்கள் நண்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சால்ட் சால்ட்டை பற்றி சில ஷாக்கிங்கான நியூஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் அண்ட் சால்ட்டை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களும் நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுப்பீங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இது மூலயமா இந்த வீடியோ பார்த்தது மூலிமா உங்களுக்கு புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத புதுசாக எந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் என்னன்றதை நானும் தெரிஞ்சுப்பேன் வாங்க நம்ம கண்டெண்ட்குள்ளே போகலாம் அதாவது உப்பு அப்படின்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது எல்லா உணவுலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த காலத்தில் ஒரு பழமொழியே இருக்குது உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆதி காலத்தில் மனிதர்கள் வந்து நாகரிகம் வளர்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காட்டில் அவங்களுக்கு கிடைச்ச காய்கறி பழங்கள் வேட்டையாடுற விலங்குகள் அதை புசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுலேயே உப்போட கண்டென்ட் நிறையவே இருந்தது நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ட் இருந்தது அந்த காலத்தில் அவங்க பசிக்காக சாப்பிட்டாங்க என்றைக்கு நாகரிகம் வளர்ந்துச்சோ நம்ம ருசிக்காக சாப்பிட ஆரம்பித்தோம் அப்போது உப்பு அதிகமாக நம்மளுடைய டெய்லி உணவில் ஆட் ஆக ஆரம்பிச்சுது ஸோ உப்பு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குது அது சுவையை மட்டும் அதிகப்படுத்தி கொடுக்கல நம்ம உடம்புக்கு நிறைய நச்சுத்தன்மையும் கொடுக்குது இப்போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கு உப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா அவங்க டின் ஃபுட் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் டெய்லி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பழக்கங்கள் அங்கே இல்லை அதில் அதிகபட்சமான உபாதைகள் இருக்குது பொதுவாக உப்பு அப்படின்னா நம்ம உப்பு அதிகமாக எடுத்துக்கிட்டால் பிபி பிரச்சனை வரும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் பிபி பிரச்சனை மட்டும் இல்லை உப்பு அதிகிறதுக்கு அதிகமாக சாப்பிட்றனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது வரக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் நம்ம கட்டாயமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சொல்ல விரும்புகிறேன் உப்புக்கும் நம்ம வாங்கக்கூடிய சேல்ரிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது உப்புக்கும் சேலரிக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா உப்பு ஒரு காலத்தில் தங்கத்தை விட அதிக விலை இருக்கக்கூடியதான் இப்போது ரொம்ப சாமானியமாக ஆயிடுச்சு ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உப்பு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரோமா ரோமாபுரி அப்படின்ற இடங்களில் பார்த்திங்கன்னா ஊதியமாக அதாவது உழைச்சி வேலை பார்க்குறவங்களுக்கு ஊதியமாக சம்பளமாக இந்த சால்ட்டு தான் கொடுப்பாங்களாம் இந்த சால்ட்டோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சேலரியம் இது ஒரு ரோமன் வேர்டு அந்த சேலரியம்லேருந்து கன்வெர்ட் ஆனது தான் சேலரி இன்றைக்கி நம்ம சேலரியாக பணம் வாங்குகிறோம் அன்னைக்கு உப்பு தான் வாங்கியிருக்காங்க சரி வாங்க நம்ம ஹெல்த் டிப்ஸ்குள்ளே போகலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதாவது ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து உப்போட கண்டென்ட் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டு குக்கீஸு பிரெட்டு ஃபுட்டு ப்ளஸ் சாசஸ் வருது பாட்டிலில் இது எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உப்பு தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இந்த உப்பு அதிகமாக ஆகிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது பிபியை தவிர அப்படின்னு பார்த்திங்கன்னா வாத நோய் உடல் பருமன் ஒபிசிட்டி அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த உடலை எப்படி குறைக்கிறது உடல் எழையை எப்படி குறைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பல டயட்டோ எக்ஸசைஸோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஒன்றும் இல்லை உங்கள் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உப்போட அளவை குறைங்க உடம்பு குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லை உறுப்பு வீக்கம் சிறுநீரக கோளாறு கல்லீரல் பிரச்சனை எலும்போட பிரச்சனை எலும்பு வீக்காகுது அதிகமாக உப்பு போகிறதுனால எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய காரணமும் ஆகுது உப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால அதுக்காக உப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை அளவாக சாப்பிட்டா உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சிலர் சொல்லுவாங்க நான் வந்து என்னோடய உணவில் வந்து உப்பு அதிகமாக சேர்த்துறதே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் வீட்டில் சமைக்கிறதுல உப்பு கம்மியாக சேர்த்துக்கிட்டா கூட கடையில் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ் நொறுக்கு தீவனங்கள் சில நாள் ரெஸ்டரெண்ட்ஸில் போய் சாப்பிடுவீங்க அதில் எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவும் உப்பும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கணக்கில் கொண்டு அளவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம் பொதுவாக நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய காய்கறிகள்லேயே நம்ம உடம்புக்கு தேவையான உப்புகள் இருக்குது அது என்னென்ன காய்கறின்னு பார்க்கலாம் முளைக்கீரை வாழைத்தண்டு முள்ளங்கி கேரட்டு சவுச்சவ் வெள்ளைப்பூசணி முட்டைகோஸ் வெள்ளரி பிஞ்சு நொங்கு ஆப்பிள் திராட்சை வெங்காயம் பீர்க்கங்காய் புடலங்காய் சுரைக்காய் இந்த மாதிரி நேச்சுரல் காய்கறியிலேயே நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நிறையவே இருக்குது அதை சாப்பிட்டிங்கனாலே நமக்கு போதும் அது மட்டும் இல்லை எல்லா உணவுலேயும் உப்பு இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாது அளவாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஸோ அளவாக யூஸ் பண்ணால் உப்பு உடம்புக்கு நல்லது தான் கொடுக்குது அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண